டு சங்கரா டிப்ஸ் இன் தமிழ் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்குலாம் பெரிய பெரிய நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள், எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஐபிஸ் பெயிண்ட்டில் இன்னொரு டிப்பு தான் பார்க்க போகிறோம். என்ன டிப்புங்கிறது நம்ம சேனலுக்குள்ளே உடனே போயிடலாம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து முழுசாக நம்ம சொல்கிறது தான் என்னென்னு புரியும். இப்போ ப்ரெஷ்ஷில் ஒரு சின்ன செட்டிங் பார்க்க போகிறோம். ப்ரெஷ்ஷை இதை வந்து எப்படி டெக்ஸ்சராக மாற்றுறதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு ப்ரெஷ் எடுத்துக்கிறேன், வாட்டர் கலர் ரியலில் ப்ரெஷ் எடுத்திருக்கேன். ப்ரெஷ் எடுத்துகிட்டு அதில் போயிட்டு வந்து என்ன செய்கிறேன்னா, இப்போ பாருங்கள் இந்த ப்ரெஷ் எடுத்திருக்கேன் நான். இதை அடித்தா இந்த பிளாக் கலர் இப்படியே வருது, கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். நான் டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு முதலேருந்து காமிக்கிறேன். நம்ம புதுசாக ஒரு லேயர் போடுறோம், இருக்கிற லேயர் நம்ம வந்து ஹைட் பண்ணிட்டோம். ஹைட் பண்ணிவிட்டு நான் வந்து ப்ரெஷ்ஷு பேனலில் போய் ப்ரெஷ்ஷை சூஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஷ் சூஸ் பண்ணிட்டு பேசிக் ப்ரெஷ்ஷோட திக்னஸ் மாற்றிக்கிறேன். நான் இந்த ஆல்கஹால் மேக் ஏதாவது ஒரு ப்ரெஷ் எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன ப்ரெஷ் வேணுமோ நீங்கள் ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. நான் ஸ்டைலிஷ் மேக்கர் ப்ரெஷ் எடுத்துக்கிறேன். ப்ரெஷ் எடுத்துகிட்டு இதை நம்ம அடித்தா இந்த மாதிரி ப்ரெஷ் வருது. இது வந்து நம்ம எப்படி டெக்ஸ்டராக மாற்றலாங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ப்ரெஷ் பார்த்திங்கன்னா ஸ்க்ரூல் ப்ரெஷ் மாதிரி, இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு டிசைன் போடுறதுக்கெலாம் இந்த ப்ரெஷ் வந்து நல்லாயிருக்கும். இப்போது இந்த ப்ரெஷ்ஷை வந்து நம்ம எப்படி டெக்ஸ்டராக மாற்றுறதுங்கிறது தான் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ இந்த ப்ரெஷ்ஷோட செட்டிங்ஸ்க்கு போய்க்கோங்க. செட்டிங்ஸில் போயிட்டு டைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து டெக்ஸ்டர் பேட்டர்ன் வந்து ஆஃப்னு இருக்குது. நம்ம டெக்ஸ்டர் பேட்டர்ன் வந்து ஆன் பண்ணிக்க போகிறோம். ஏதாவது ஒரு இது நம்ம இப்போ வந்து நான் ஃபேப்ரிக் எடுத்துக்கிறேன். ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு என்ன செய்கிறேன், ஒப்பாசிட்டி வந்து 100 கொடுக்குறேன். அப்போ தான் நமக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸு கரெக்டாகவும் இருக்கும். ப்ரெஷ்ஷோட இது 99, 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
15% வச்சுக்கிறேன். சைஸ் வந்து ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் வந்து மாறிடுச்சு. இப்போ இதே வந்து நான் இன்னொரு ப்ரெஷ்ஷுக்கு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன், அப்போனா உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் வந்து மாறி இருக்குது. பார்த்தீங்க இந்த டெக்ஸ்சர் வருது உங்களுக்கு. இதே நான் வந்து வேறு ஒரு ப்ரெஷ்ஷுக்கு இதே ஆப்ஷன் வந்து நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ப்ரெஷ்ஷை எடுத்துக்கோங்க. ப்ரெஷ்ஷை எடுத்துகிட்டு நான் வாட்டர் கலர் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இந்த ப்ரெஷ்ஷை எடுத்துகிட்டு இந்த டைப்பில் போயிட்டு டெக்ஸ்சரை போயிட்டு கேன்வாஸ் எடுத்துக்கிறேன். கேன்வாஸ் எடுத்துகிட்டு ஒப்பாசிட்டி வந்து 100% ஆக்கிடுங்க. 100% வந்து 15% ஆக்கிடுறேன். இப்போ ஒரு நிமிஷம், கரண்ட் லேயர் விசிபிள் இல்லைன்னு சொல்லுவேன். இந்த லேயரில் நான் உங்களுக்கு குறைஞ்சிக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டெக்ஸ்சர் ப்ரெஷராக க்ரியேட் ஆகிடுச்சு. இதுக்கு தனியாக நம்ம ப்ரெஷ் இம்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இப்போ பாருங்கள், நான் கலர் மாற்றினா கூட டெக்ஸ்சர் ப்ரெஷ் ஆஃப் பண்ணாதனால இதே மாதிரி தான் வரும். வேறாஸ் நம்ம டெக்ஸ்ட் ப்ரெஷ் போய் ஆஃப் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதில் போய்ட்டு இந்த கேன்வாஸில் போய்ட்டு ஆஃப் பண்ணுன்னு ஆஃப் பண்ணி விட்டேன்னா இந்த ப்ரெஷ் இப்போ எப்படி இருக்குன்னா நார்மலாக தான் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நார்மலாக வருது. இல்லை நீங்கள் டெக்ஸ்டர் ஆன் பண்ணிட்டீங்கன்னா டெக்ஸ்டர் ஆகிடும், டெக்ஸ்டர் வந்துடும். எந்த டெக்ஸ்டர் வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபேப்ரிக் பதிலாக ட்ராயிங் பேப்பர் ரஃப்னு எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிட்டு இந்த லேயர் ஹைட் பண்ணிடுவோம். ஹைட் பண்ணிவிட்டு இந்த லேயர் விசிபிள் ஆக்கிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ட்ராயிங் பேப்பர் டெக்ஸ்சர் வந்து வந்துடும். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு, நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள்னால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் நான் உங்களுக்கு உங்கள் கமெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் ஆன்சர் பண்ண பார்க்குறேன். அடுத்தப்பறம் நம்ம வந்து ஐஸ் வந்து வரைகிறது பார்க்கலாம். அதேமாதிரி கிரேடியன்ட் எப்படி செட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு ப்ரெஷ்ஷோட வச்சு கிரேடியன்ட் கலர் எப்படி வந்து நம்ம பேலட்டில் வந்து செட் பண்ணலாம், அப்புறம் வந்து ட்ராயிங் எப்படி பண்ணலாம், இதெல்லாம் வந்து நம்ம வரிசையாக பார்க்கலாம். ஹேர் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஹேர் வரைஞ்சி போட்டிருக்கோம், நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட்.